ராமபுரத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி போல் திமுக பிரமுகருக்கு குதிரை வண்டியில் கேக்கை ஊர்வலமாக எடுத்து வந்து கொண்டாடிய நண்பர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு பாரம்பரிய வீர விளையாட்டுகள் செய்து அசத்தல். வளசரவாக்கம் அடுத்த ராமபுரத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். மாற்றுத்திறனாளியான இவர் திமுகவில் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பிரமுகராக இருந்து வருகிறார். இவரது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இவரது நண்பர்களும் இணைந்து இவரது பிறந்தநாளை விமர்சையாகவும் வித்தியாசமாகவும் கொண்டாட முடிவு செய்தனர். அதன் ஒரு பகுதியாக 25 கிலோ எடை கொண்ட கேக்கை குதிரை வண்டியில் வைத்து கேக்கையும் மாலையையும் மாப்பிளை ஊர்வலம் போல் குதிரை வண்டியில் வைத்து மேளதாளங்கள் முழங்க எடுத்து வந்தனர். மேலும் பொதுமக்களை கவரும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுகளான வாயிலிருந்து நெருப்பை ஊதுவது, கண்ணை கட்டிக்கொண்டு மனித உடலின் மீது வைக்கப்பட்ட காய்கறிகளை கத்தியால் லாவகமாக வெட்டுவது, பெண்கள் குத்தாட்டம் என திருமணத்திற்கு மாப்பிளையை அழைத்து செல்வது போல் கேக்கையும் மாலையையும் குதிரை வண்டியில் வைத்து அந்த பகுதியில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பார்ப்பதற்கு மணமகன் ஊர்வலம் போல் இருந்தது. இறுதியாக அவரது வீட்டிற்கு வந்த நண்பர்கள் ராஜேஷுக்கு ஆள் வீர ராட்சத மாலை அணிவித்து 25 கிலோ எடை கொண்ட கேக்கை நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கேக்கை வெட்டி கொண்டாடினார்கள். நண்பர்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி போல் பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடேய் மாறனா, அடேய் மாறனா.